கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இரு மடங்கு மழை பெய்துள்ளது என அமைச்சர் நேரு கூறினார். 31/10/2022 முதல் 2/11/2022 காலை 8:30 வரை சென்னையில் சராசரியாக 205.47 மில்லிமீட்டர் 20.55 சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளது. இது கடந்த காலத்தில் பெய்ததை விட இருமடங்கு அதிகம், கடந்த ஆண்டு பெய்ததை விட இருமடங்கு அதிகமாக இன்றைக்கு மழை பெய்திருக்கிறது. அப்படி இருமடங்கு அதிகமாக மழை பெய்த போது கூட இந்த வடிகால்கள்லாம் கட்டப்பட்ட காரணத்தால் நிறைய இடங்கள் 100க்கு ஏற்கனவே இருந்த தண்ணீர் தேங்கி இருந்த இடங்களிலே பெரும்பகுதியான இடங்களிலே இந்த ஆண்டு தண்ணீர் தேங்கவில்லை. ஆனால் ரெண்டு இப்போ குளத்தூர் பகுதியிலும் இன்னொரு தொகுதி பக்கத்தில் இருக்கிற பகுதி திருவிக்கானகர் இந்த அது ஓட்டேரி அந்த இது புளியந்தோப்பு ரெண்டு பகுதியிலாம் இந்த தண்ணீர் வந்து தேங்கி இருக்குது. காரணம் என்னவென்று சொன்னால் அங்கிருந்து வருகிற தண்ணீர் அந்த இது போய் சேருகிற இடத்திலே தண்ணீர் அதிகமாக இருக்கிற காரணத்தால் தேங்கி வடிந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு அந்த தண்ணீரை நீரை இறைத்தாலும் கூட அதிகமாக தண்ணீர் இருக்கிற காரணத்தால் போகுதில் கொஞ்சம் தாமதமாகிறது. அதிகபட்சமாக திருவிக்கா நகரில் 351 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டரும் பெய்திருக்கிறது. கடந்த ஆண்டு 17 சென்டிமீட்டர், இந்த ஆண்டு 35 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மழை பெய்திருக்கிறது. மழையின் காரணமாக விழுந்த மரங்கள்லாம் அகற்றப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 536 மோட்டார் வந்து ரெடியாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் 156 மோட்டார் மட்டும்தான் இப்போ பயனில் உள்ளது. ஏன்னா வேறு இடத்துல தண்ணி இல்லை. 156 மோட்டார் இப்போ பயனில் உள்ளது. இப்போது தேங்கி இருக்கிற தண்ணீரை குளத்தூர் பகுதி புளியந்தோப்பு பகுதி மெயின் ரோடெலாம் ஒன்றும் இல்லை, இந்த உள்பக்கத்தில் இருக்கிற தண்ணீரை எடுப்பதற்கு மோட்டார்கள் பொருத்தப்பட்டு அந்த நீரை இறைப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டது.